ஹாய், நான் உங்கள் அபிமான மிஸ் சித்ராகண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு முருங்கைக்கீரை சூப் சொல்லி தரப்புறேன். அந்த சூப்பு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, கால் வலிக்கிறது இந்தமாரி அவஸ்தப்படுறிய, இந்த சூப்பை குடி, நீ வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் குடி சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். நல்ல ரிசல்ட்டு. 3 வருஷமாக கால் வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். இந்த சூப்பு குடித்தப்புறம் எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. உங்கள் ஆற்றுல வயசானவா இந்தமாரி கால் வலி அது இதுன்னு சொன்னான்னா, இதுமாரி இந்த சூப்பு பண்ணி கொடுங்க. இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிடலாம். முருங்கைக்கீரை எல்லாருக்குமே தெரியும், உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து இந்த சூப்பு வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். 2 கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை வந்து நான் 2 நாள் முன்னாடி பண்ணணும்னு நினச்சேன், டைம் இல்லை, பண்ண முடியல. அதனால் இது காஞ்சிட்டு, இது பரவாயில்ல, இதையும் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் 2 கைப்பிடி அளவுக்கு இந்தமாரி முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வந்து வந்து தக்காளி, நான் வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த தக்காளி ஒரு இதில் வந்து ஒரு பாதி வெங்காயம் போட்டால் போதும், 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், எல்லாத்தையுமே குக்கரில் வந்து நம்ம வந்து ஒரு 5-6 சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த குக்கரில் பாருங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். இந்தமாரி ஒரு பாத்திரத்தில் வந்து முருங்கைக்கீரை, பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே இந்தமாரி நல்லா நறுக்கி நம்ம போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு இந்தமாரி ஒரு மூடி போட்டு மூடி குக்கரில் வந்து 6-7 சவுண்டு நல்லா வச்சுருங்க. நல்லா வேகணும். வெந்தால் தான் நமக்கு வயிற்றுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதை நல்லா வேகட்டும், வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். சூப்பு காமிச்சேன் இல்லையா, அதை வந்து நல்லா வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வடிகட்டி, மிக்சி இருக்கிறவங்க மிக்சியில் அரைச்சிக்கோங்க, பிளெண்டர் இருக்கிறவங்க பிளெண்டரில் அரைச்சிக்கலாம், எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம். ஆறினப்புறம் அரைங்க. இந்தமாரி இதை பாருங்கள், ஒரு கொதி விட்டுருக்கேன். இதில் வந்து உப்பு, பேப்பர் எல்லாமே நம்ம முதல்ல சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே போட்டு ரெடியானது. இப்போ வந்து நம்ம இதை சர்விங் போலில் மாற்ற வேண்டியதான். ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து சூப் ஸ்டிக் இருந்தது, ஆயிடுத்து. அதனால நான் வந்து இப்போ இந்த ரஸ்க்கு வச்சுருக்கேன். இந்த ரஸ்க்கு வந்து மேலே உடச்சி போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளக்ஸ், நான் இப்போ போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அந்த கார்ன்ஃப்ளக்ஸ் இருந்தாலும் அது மேலே போட்டு சாப்பிடலாம். ரொம்ப வந்து நல்லா வார்மாக இருக்கும்போது இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது, நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லா கீரையும் விட அதிகமான பெனிஃபிட் வந்து முருங்கைக்கீரையில் இருக்குது. நான் உணர்ந்தேன், இந்த வலியெல்லாம் போயிடுச்சு உணர்ந்தேன். அதேமாரி நீங்களும் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் கண்டிப்பாக இதை செஞ்சு எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடுங்க, நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. டேக் கேர், தேங்க்யூ, பாய்.